ஹை ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னா TNUSRBலேருந்து வந்திருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றின வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லலாம். உங்களுக்கு சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 36,900 ஸ்டார்ட் பண்ணி அப் டு 116,600 ருபீஸ் வரைக்குமே உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தாலுக் வயசில் எல்லாமே உங்களுக்கு போஸ்டிங் சொல்லியிருக்கனால உங்களோட தாலுக்லேயே வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. எவ்வளோ வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 600 அதிகமான வேகன்சி எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா June 30 தான் வந்துட்டு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இதை வந்துட்டு என்ன கேட்டகரியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கேட்டகரியில் வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 36,900 ஸ்டார்ட் பண்ணி அப் டு 116,600 வரைக்குமே வந்துட்டு சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டு என்றைக்கு வந்துட்டு விட்டுருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி, அதாவது May 5 தான் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் எப்போ அப்படின்னா June 6 தான் வந்துட்டு ஸ்டார்டிங் டேட் சொல்லியிருக்காங்க. இது க்ளோஸ் ஆகிற டேட் வந்து என்றைக்கு அப்படின்னா June 30 தான் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. தென் இதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் போத் ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கும் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸுக்கும் வந்துட்டு ஆகஸ்ட்டில் தான் வந்துட்டு எக்ஸாம் இருக்க போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட் வந்துட்டு லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்துட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் யார் யாருக்கு என்ன மாதிரிலாம் வந்துட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் வைஸில் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா மென்னுக்கு 255 வேகன்சி சொல்லியிருக்காங்க. உமனுக்கு வந்துட்டு 109 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு 364 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஏஆர் கேட்டகரியில் வந்துட்டு மென்னுக்கு வந்துட்டு 99, உமனுக்கு வந்துட்டு 42 சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 141 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பியில் வந்துட்டு மென்னுக்கு வந்துட்டு 110 வேகன்சி சொல்லியிருக்காங்க. உமனுக்கு வந்துட்டு எந்த ஒரு வேகன்சி இல்லை. டோட்டலாக வந்துட்டு 110 வேகன்சி. இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு 615 வேகன்சி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பேக்லாக்கில் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் ஃபில் பண்ணாமல் போன வேகன்சி வந்துட்டு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. தென் உமன்ஸுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜில் அப்படின்னா 30% வந்து உமன்ஸுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா, தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு 10+2+3 இந்த கேட்டகரியில் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 10th முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு டிகிரி 3 இயர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸுங்கிற மாதிரி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு 20 வயசு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு 1993 அதாவது July 1, 1993க்கு அப்புறம் வந்துட்டு பிறந்திருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். பிஃபோர் வந்துட்டு எப்போ அப்படின்னா 1 July சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்பர் ஏஜ் லிமிட் வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பேக்வர்ட் கிளாஸில் வந்துட்டு பேக்வர்ட் கிளாஸு, பேக்வர்ட் முஸ்லீமு, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸு, டினோட்டிஃபைடு கம்யூனிட்டி இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. SC ST-க்குலாம் வந்துட்டு 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்துட்டு 35 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு விடோவுக்கு வந்துட்டு 37 வயசு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு வந்துட்டு 47 இயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கம்யூனல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் காம்படிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு 31%, BC-க்கு வந்துட்டு 26.5%, BCM-க்கு வந்துட்டு 3.5%, MBC DNC-க்குலாமே வந்துட்டு 20% சொல்லியிருக்காங்க. SC-க்கு வந்துட்டு 15%, SCA வந்துட்டு 3%, ST-க்கு வந்துட்டு 1%, இந்த மாதிரி வந்துட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஸ்பெஷல் கோட்டா. ஸ்பெஷல் கோட்டாவில் எப்படி வந்துட்டு செப்பரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு 20% வந்துட்டு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு எவ்வளோ போஸ்டிங் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னா 123 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா,
அடுத்து வந்துட்டு இந்த வாரிசு அடிப்படையில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 10%, ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு பண்ணுறவங்களுக்கு 10% கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 80 இந்த 10-10 வந்துட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வார்டு கோட்டாவில் வந்துட்டு 49, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 49 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஃபார் அப்ளைங் அதெல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ண போகிறவங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் அப்லோட் பண்ணும் போதும் கரெக்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். தென் வந்துட்டு பிஎஸ்டிஎம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு 20% வந்துட்டு பிஎஸ்டிஎம்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் வந்துட்டு தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், அப்புறம் வந்துட்டு பேச்சுலர் டிகிரி, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபீஸ் கன்செக்ஷன் பற்றிலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பனில் பண்ண போகிறவங்களுக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாலுக்கும் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மார்க்ஸுக்குன்னா 100 marks. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஓப்பன் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு 70 marks, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு 85 marks சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்துட்டு ஓப்பன் கோட்டாவில் 15 marks, டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சரிங்களா? அப்புறம் வைவாவில் வந்துட்டு ஓப்பன் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு 10 marks, டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு 10 marks. ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேத்துக்குமே 5 marks, டோட்டலாக வந்துட்டு 100 marks சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Part 1 வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு இருக்க போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 100 questions, 100 marks வந்துட்டு இருக்கும்போது 40% வந்துட்டு உங்களுக்கு மினிமம் குவாலிஃபை மார்க், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சைக்காலஜி வந்துட்டு இருக்க போது நியூமரிக்கல் மேத்தமெட்டிக்ஸு அனாலிசிஸ் லாஜிக்கல் அனாலிசிஸ்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. Part 7 வந்துட்டு 40 marks வந்துட்டு இருக்குது. எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா 80 questions, இது வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் தான். அதே மாதிரி Part B வந்துட்டு 30 marks 60 questions சொல்லியிருக்காங்க, அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்துட்டு இருக்க போது. உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினும் வந்துட்டு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னா 1.5 marks. டைம் டியூரேஷன் வந்துட்டு 2.5 hours வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த டைமில் உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலில் வந்துட்டு மென் அண்ட் உமன்லாம் வந்துட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் கம்யூனிட்டி வைஸில் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியில் இருக்கவங்களுக்கு மென் வந்துட்டு 170 centimeters, ஃபீமேல் வந்துட்டு 159 centimeters வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 169.6 இருந்தீங்க அப்படின்னா அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்னா 169.5 அந்த மாதிரி தான் வந்துட்டு எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எண்டூரன்ஸ் டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க மென் அண்ட் உமனுக்கு. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ரோப் கிளிம்பிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இந்த மாதிரிலாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. மென் கேண்டிடேட் வில் ஹாவ் டு பார்ட்டிசிபேட் 3 events வந்துட்டு மென் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? எவ்வளோ மீட்டர்ஸில் வந்து நீங்கள் இது பண்ணணும் அந்த இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எழுத போகிறவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? உங்களுக்கும் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு என்னென்ன எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Part 7 வந்துட்டு 15 marks, 30 questions இருக்குது அப்ஜெக்டிவ் டைப்பில். தென் வந்துட்டு Part B 70 marks, 140 questions அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்துட்டு இருக்க போது. உங்களுக்கான டைமிங் டியூரேஷன் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு 3 hours வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வந்துட்டு எல்லா க்வெஷ்சன்ஸுக்கும் வந்துட்டு 1.5 marks தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? குவாலிஃபை மார்க் வந்துட்டு 30% சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனில். ஹால் டிக்கெட்டுக்கான வெப்சைட் லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தென் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு அதெல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரெக்னென்ட் உமன் கேண்டிடேட்ஸுக்கு அதுக்கான இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு வைவாவில் வந்துட்டு எப்படி இருக்கும், எவ்வளோ மார்க்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 10 marks வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்துட்டு 1 year member, A certificate,
பொசிஷன் ஆஃப் பி சர்டிஃபிகேட் எல்லாமே சொல்லி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் மார்க்ஸ் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கோல்டு மெடலு, சில்வர் மெடல், பிரான்ஸ் இந்த மாதிரி சொல்லிவிட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு 500 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அப்ளை ஃபார் த போத் ரெண்டு கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு 1000 ருபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் தான் வந்துட்டு பே பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே அவங்களுக்கு வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸை வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்லாம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத அனெக்ஷரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, பேச்சுலர் டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் வந்துட்டு என்சிசி என்எஸ்எஸில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணும். தென் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ண போகிறவங்க வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதுவுமே கரெக்டாக வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இந்த ஜாப்க்கு வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.